epaper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலைமுரசு மின்னதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். சென்னையில் அடமான பத்திரத்தை திருப்பிக் கொடுக்க 7500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய இந்தியன் வங்கி மேலாளர் கைது செய்யப்பட்டார். உள்ளத்தை அழித்த படப்பாணியில் பேரம் பேசிய அதிகாரி எப்படி சிக்கினார் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். சென்னை சாலி கிராமத்தில் வசித்து வருபவர் சங்கர சுப்பிரமணியன். இந்தியன் வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இவர் சொந்தமாக தொழில் தொடங்க திட்டமிட்டுள்ளார். இதற்காக எம்ஜிஆர் நகரில் உள்ள இந்தியன் வங்கியில் தனது வீட்டு பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்களை பிணையாக வைத்து சுமார் 8 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்த நிலையில் தான் கடனாக வாங்கிய தொகையை வட்டியும் முதலுமாக செலுத்தி முடித்த சங்கர சுப்பிரமணியன் நீண்ட நாட்களாக தனக்கு சொந்தமான பத்திரத்தை வாங்காமல் அதே வங்கியில் அடமான கடன் வாங்க சென்றுள்ளார். அப்போது வங்கியின் மேலாளராக இருந்த ரவீந்திரன் சாமுவேல் லோன் தருவதாக கூறி அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்ய கூறினார். ஆவணங்களை தயார் செய்த பின்னர் 62 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு லோன் வழங்குவதில்லை என திடீரென பல்டி அடித்துள்ளார் ரவீந்திரன். கடன் கிடைக்காததால் ஏமாற்றமடைந்த சங்கர சுப்பிரமணியன் தான் பிணையாக வைத்த பத்திரத்தை திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் பத்திரம் வேண்டுமென்றால் 15,000 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டுமென மேலும் ஒரு குண்டை தூக்கி போட்டுள்ளார் வங்கி மேலாளர். ஆவணங்களுக்கு அவ்வளவு பெரிய தொகையெல்லாம் தர முடியாது என மறுத்துள்ளார் சங்கர சுப்பிரமணியன். இதனால் கொஞ்சம் இறங்கி வந்த ரவீந்திரன் உள்ளத்தை அள்ளித்தா பட பாணியில் பேரம் பேசியுள்ளார். 15,000 இருந்து இறங்கி வந்த ரவீந்திரன் 10,000 ரூபாய் தந்தால் போதும் என கூறியுள்ளார். அதற்கும் ஒப்புக்கொள்ள மறுக்கவே கடைசியில் கிடைத்தவரை லாபம் என 7,500 ரூபாய் கொடுத்துவிட்டு ஆவணங்களை பெற்றுக் கொள்ளுமாறு கூறியுள்ளார் வங்கி மேலாளர் ரவீந்திரன். சார் வணக்கம். வணக்கம் சார், பேமெண்ட் ரெடியா இருக்கு சார். ஃபைனலா டெபாசிட் எல்லாம் வாங்கிருக்கிறேன் உங்க சார்புல போட்டு சொல்லிதான் சாங்ஷன் வாங்கணும். நான் இல்லைன்னா சும்மா கொடுத்துருவாங்க. ரவீந்திரனுடன் பேசிய செல்போன் உரையாடலை பதிவு செய்து கொண்ட சங்கர சுப்பிரமணியன் சிபிஐயில் உள்ள ஊழல் தடுப்பு பிரிவுக்கு அனுப்பியுள்ளார். இதன் அடிப்படையில் சங்கரை தொடர்பு கொண்ட சிபிஐ அதிகாரிகள் ரவீந்திரன் கேட்ட பணத்தை நேரில் சந்தித்து வழங்குமாறு கூறியுள்ளனர். சிபிஐ அதிகாரிகளின் அறிவுரையின்படி ரவீந்திரனிடம் நேரில் சென்று பணத்தை கொடுத்துள்ளார் சங்கர சுப்பிரமணியன். அப்போது அங்கு மறைந்திருந்த சிபிஐ அதிகாரிகள் ரவீந்திரனை கையும் களவுமாக கைது செய்தனர். இதேபோல் லோன் வாங்க வரும் பொதுமக்களிடம் வங்கி மேலாளர் ரவீந்திரன் 1,000,000 கணக்கில் லஞ்சம் பெற்று வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. சிபிஐ அவர் ஆடியோவை அவர் நேரே அழைத்து 7,000 கொடுத்தால் அவரே 30ஆம் தேதிக்குமே ரிட்டையர் ஒரு அந்த கிளையை விட்டு சென்ற மேலாளர் பழைய தேதி போட்டு கொடு, எனக்கு லஞ்சத்தை கொடு, நான் கெல்லிஸ் கிளை வந்து அனுப்பிவிடுகிறேன், பத்திரத்தை வாங்கி தந்துவிடுறேன், இந்த கிளையில் கிளை மேலாளர் போடுவதற்கு 2 மாதம் ஆகும், உன் பத்திரம் கிடைக்காது என்று சொன்னால் நான் முத்ரா லோன் வாங்க போவில்லை, இந்த குற்றவாளியை காட்டத்தான் இதை செய்ய தந்திருக்கிறேன், எனக்கு முத்ரா லோன் வேண்டாம், என்னுடைய ஆவணத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளு, வங்கிக்கு பாதுகாப்பு போய் நீங்கள் பெற வேண்டும். ஏன் காவல்துறை ஏவிஎஸ் போல என்று ஒரு பிரிவு இருக்கிறது, அவர்கள் ஆள் அனைத்து குற்றம் நடக்கிறதா வந்து அனுப்புவார்கள், அதுக்கப்புறம் இன்ஃபார்மெண்ட் சொல்ல அந்த மாதிரி வங்கியில் ஏன் உரை நியமிக்கக்கூடாது, ஏன் இனமாக நான் உங்களுக்கு செயல்படுகிறேன், எந்த வங்கியில் குற்றம் நடந்தால் தெரிவிக்கிறேன், அனுமதியாவது கொடுங்கள். அரசு வேலை, கை நிறைய ஊதியம், மகிழ்ச்சியான வாழ்க்கை என அனைத்து வசதிகளும் கிடைத்தும் சாதாரண மக்களிடம் லஞ்சம் வாங்கி வயிறு வளர்க்க நினைக்கும் ரவீந்திரன் போன்ற ஆட்கள் இருக்கும் வரை இந்தியா வல்லரசு நாடாவது கனவில்தான் சாத்தியம்.